ப்ளூ ஸ்டார் ஃபிலிம்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிம்ல என்னையும் ஒரு பார்ட்டாக்குன டிரெக்டர் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டிரெக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அப்ப அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனால் அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசாக எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு டிரெக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை, நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன சார் உங்கள் காதலியை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னு, நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் இருக்கிறது. அண்ட் நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ நல்ல ரெவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் சில்வன் கீர்த்திக்கெல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன இதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு, என்ன அது அவருக்கு தெரியும். பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு, இது எங்கள் அம்மா பற்றி, ரஞ்சித்தோட அம்மா பற்றி, இந்த ஸ்கிரிப்டை படித்த அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ரஞ்சித் சார் நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து பிடிஎஃப்ல அமைச்சிருக்காரு அப்படின்னாரு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பில்டப் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல் தட் ஈ வாஸ் நாட் ஹாப்பி தட் ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு அமைச்சார்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷாட்டு முடித்து அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைலில் போட்டு கொடுத்தாங்க, அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஷூட் ஸ்பாட்டுக்குமே. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இ வாஸ் நாட் எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம், இந்த படம் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்போவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆடியன்ஸ் அதை அந்தளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ், தேங்க்யூ. ஸ்கிரிப்ட் படிக்கும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து இது வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், தியேட்டரில் கை தட்டுவாங்க, இந்த படம் நல்லா வரும், இப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது August 15th ஷூட் ஆரம்பித்தோம். August 12th எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோன் வருது, அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, எனக்கு தெரியல அவ்வளோ முக்கியமான ரைட்டிங், அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இமானுவேல், ஐம் பிளஸ்ட். லவ் யூ, லவ் யூ ஆல். ஸோ படம் பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.